ஒரு ஒரு குட்டி கதை ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிடலாம். கடற்கரை பக்கமா அவர் தான் நடந்து போயிட்டு இருக்காரு. ரொம்ப வெக்ஸ் ஆகி நம்மளால சக்சஸே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்கான். நடந்து போயிட்டு இருக்கும் இடின்னு கீழே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கவர்ல நிறைய மண்ணு உருண்டையா உருண்டு உருண்டையா உருட்டி வச்சிருக்காங்க. அங்க பக்கம் பாக்குறான், யாருமே இல்லை. என்னடா இது, யாருமே இல்லாத இடத்துல இந்த மாதிரி மண்ணு உருட்டி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறான். எடுத்து அந்த உருண்டையை கையில எடுத்த உடனே என்ன பண்றான் அப்படின்னா அப்படியே அந்த கடலுக்குள்ள தூக்கி போட்டு நடந்து போயிட்டு இருக்கான். சோ கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருக்கான், கையில ரெண்டே ரெண்டு உருண்டை மட்டும்தான் இருக்கு, எல்லா உருண்டையும் காலியாயிடுச்சு. அதையும் தூக்கி போடலாம் அப்படின்னு பிடிக்க முடிச்சு அது உடையுது. அந்த உடஞ்சி உள்ள பாக்குறான், அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா கோல்டு காயின்ஸ் இருக்கு. சோ வேக வேகமா அடுத்த உருண்டையும் உடைச்சு பாக்குறான், அதுக்குள்ளயும் கோல்டு காயின்ஸ் இருக்கு. சோ அப்பதான் புரியுது அந்த மண் உருண்டைக்குள்ள எல்லாத்திலயுமே கோல்டு காயின்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ உடனே வேகமா அந்த கடலுக்கு குதிச்சு மத்த எல்லாம் தேடி பாக்குறான், பட் ஆனா அங்க ஒண்ணு கூட கிடைக்கல. சோ இதுல என்ன தெரியுது அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரிதான், எந்த டைம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரியாது. ஆனா அந்த கிடைக்கிற டைம் இது நம்மளுக்கான டைம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஒரு யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா கிடைக்கும். நம்ம ஒரு விஷயத்த எய்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எய்ம் பண்ண அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும் ஒழிய மத்த எந்த விஷயமும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடாது. எக்ஸாம்பிள் இந்த என்டர்டைன் பண்றது, டிவி பாக்குறது, மத்த மொபைல் பண்றது, இந்த மாதிரி எந்த விஷயமும் நம்மளுக்கு மைண்ட்ல கூடாது. நம்ம ஒரு டார்கெட் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மத்த எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரியும். சோ அதுதான் இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது.